மனித உரிமை கழகத்தின் சார்பில் கரூர் நகராட்சி ஆணையரிடம் புகார் மனு. கரூர் நகராட்சிக்குட்பட்ட கடைவீதி மற்றும் தாலுகா அலுவலகம் ஆகிய பகுதிகளில் தெருவோர கடைகளில் ஆக்கிரமிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை கண்டித்து ஏற்கனவே கடந்த வாரம் அளிக்கப்பட்ட புகாரில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. இந்நிலையில் மீண்டும் தெருவோர வியாபாரிகள் சாலையில் ஆக்கிரமிப்பு அதிகரித்து வருவதால் பொதுமக்களுக்கு மீண்டும் இடையூறு ஏற்படும். எனவே கரூர் நகராட்சி நிர்வாகம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனுவில் மனித உரிமை கழகத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் வனஜா அவர்கள் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து மனித உரிமை கழகத்தின் மாவட்ட செயலாளர் சி ஐயப்பதுரை செய்தியாளர்களிடம் தெரிவித்தது. மாநிலம் பொதுச் செயலாளர் அவர்கள் இன்னைக்கு நகராட்சி ஆணையரை சந்தித்து மனு அளித்தோம். இந்த மனுக்கு அவசியம் நடவடிக்கை எடுத்து அந்த இடத்துல அந்த கடை உரிமையாளரை கூப்பிட்டு ஒப்புதல் கடிதம் வாங்கி எங்களுக்கு இது பண்ணி நல்ல ஒரு இது கொண்டு வரணும். அந்த இடத்துல மேலும் மேலும் இடையூறாளாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அது இல்லாமல் ஒரு விபத்துகள் ஏற்படுது. ஒரு வண்டி ஒரு நிலையிலுக்கு வந்து ஒரு மக்கள் வந்து நின்று போக முடியல. இந்த மாதிரி பல இதில் இருக்குது. இந்த நடவடிக்கை எடுக்கவில்லைனால் எங்கள் மாநில தலைவர் சுரேஷ் கண்ணன் அவர்கள் ஆணைக்கிடங்க வந்து என்ன அறிவுறுத்தல் என்ன பண்ணுறாரோ அதை கடை முன்னாடி நாங்கள் போராட்டம் பண்ண எங்கள் தலைவர் ஒத்துமையோடு நாங்கள் செயல்படுவோம். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் சாலையோர வியாபாரிகள் வியாபாரத்தை தொடர வேண்டும் என்பதே அனைவரின் கருத்தாக உள்ளது. தினப்பார்வை நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கவியுடன் யோகப்ரியா.